وترحمنا لنكونن من الخاسرين. قال اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. قال فيها تحيون وفيها تموتون ومنها تخرجون. الله سبحانه وتعالى முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணால் படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு அல்லாஹ் பூமியிலிருந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணை அல்லாஹ் வைத்து அதிலே தண்ணீர் ஊற்றி வைத்தார். அந்த மண் நிறம் மாறியது, வாழை மாறியது. அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த மண்ணால் இந்த மனித தோற்றத்தை செய்தார். கிட்டத்தட்ட 60 முழம் நீளமாக ஒரு மனிதரை செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நீளம் 60 முழம், அகலம் 7 முழம். இப்படியான ஒரு மனிதனை, அதாவது என்னுடைய சட்டி இருக்குது, சட்டி முட்டி தட்டினா சத்தம் வருமே, இது போன்ற காயின் வரை அல்லாஹ் அந்த மண்ணை வைத்திருக்கிறார். அந்த மண்ணிலேதான் அல்லாஹ் ரூஹை ஊதினார். ரூஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹ் தொண்டையை அடைந்த பொழுது தூம்பினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்றார். ரூ பூர்த்தியாக உடம்புக்கு கொடுக்கப்பட்டதோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண் பார்க்க தொடங்கியது. அப்பொழுதுதான் அல்லாஹ் இருந்த அனைத்து மலக்குமார்களை பார்த்து சொன்னான், ஆதமுக்கு சுஜூத் செய்ய. எல்லா மலக்குகளும் உடனே சுஜூத் செய்தார்கள். இது இபாதத்துடைய சுஜூத் அல்ல, கண்ணியத்துடைய சுஜூத். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் யூசுப் அலை சலாத்துடைய சகோதரர்களும் யூசுப் அலை சலாத்துக்கு சுஜூத் செய்ததை போல கண்ணியத்துடைய சுஜூத் செய்யும்படி சொன்ன முழு மலக்குகளும் சுஜூத் செய்தார். யாரை தவிர? இப்லீஸ தவிர. இப்லீஸ் என்ன செய்யல, சுஜூத் செய்யல. இப்லீஸ் என்ன செய்தார்? அவனுடனே சொன்ன, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் எப்படி இவர் சுஜூத் செய்தேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுதே இப்லீஸை அல்லாஹ் கோபித்தார். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செய்தார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மனைவியாக ஹவ்வாவை அல்லாஹ் படைத்தார். சிலர் ஹவ்வா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதாக சொல்லுவார்கள், ஆனால் உறுதியற்ற தகவல். விலா எலும்பிலிருந்து படைக்கப்படவில்லை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வேறாக படைத்தார். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா, உலகத்தில் ரெண்டு மனிதர் தான், ஒன்று ஆதம், ஹவ்வா. இரண்டு பேரை அல்லாஹ் சுவர்க்கத்திலே வாழ வைத்தார். யா ஆதம் ஸ்குன் அந்த வ ஸௌஜுகல் ஜன்னா, சொர்க்கத்தில் வாழ்ந்தார். ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் வாழ்ந்தார். எவ்வளவு இன்பமா வாழ்ந்திருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே தான் வாழ வைத்தார். இன்னும் சிலர்
சொல்லுவாங்க அது சொருக்கம் இல்ல சொருக்கம் என்றா வெளியறங்க இல்ல அவங்க புத்திக்கு பட்டதெல்லாம் பேசுவாங்க அது சொருக்கம் தான் அல்லாஹ் சொர்க்கத்துல வாழ வச்சான்றதுக்கு பிறகு உண்ட மூளைக்கு சொர்க்கம் விளங்கலன்னு நாம என்ன செய்ய அல்லாஹ் ரெண்டு பேரையும் சொர்க்கத்தான் வாழ ரெண்டு பேரும் வாழ்றாங்க சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்லி இருந்தார் ஒரே ஒரு மரத்தை சாப்பிட வரும் மத்த எல்லாத்தையும் சாப்பிடும் ஆதம் ஹவ்வா இரண்டு பேரும் சொர்க்கத்துல வாழும் பொழுது இப்லீஸ் என்ன செய்தார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொன்னார் ஹவ்வா இந்த மரத்தை அல்லாஹ் சாப்பிட வேணாம் என்று தடுத்தது ஏன் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டா தொடர்ந்து வாழுவீங்க சாப்பிட்டா தொடர்ந்து வாழுவீங்க அவ தகுனா மலக்கை அவ தகுனா மினல் ஃபாலிதீன் இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க தொடர்ந்து வாழலாம் தானே இப்ப என்ன செய்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அல்லாஹ் உண்டத்தான் தடுத்தார் சாப்பிட்டதோட என்ன நடக்குதுன்னா உடம்பில் இருந்த உறுப்பு கீழே பரவிச்சு நிர்வாணம் ஆயிட்டாங்க ஆதம் இவங்களுக்கு விலங்கல்ல இதை சாப்பிடுறதால நஷ்டம் என்ன ரெண்டு பேரும் நிர்வாணமாக மாறினா சொர்க்க மர இலைகளை வச்சு என்ன செய்யறாங்க இப்ப மர்மஸ்தானத்தை அப்படி அப்படியே மறைச்சு கொடுறாங்க இப்ப அல்லாஹ் சொன்னான் நான் தடுத்ததை செஞ்சிட்டீங்களே இப்ப உங்களுக்கு சொர்க்கத்தை வாழினா சொர்க்கத்துல வாழ முடியாது நீங்க ரெண்டு பேரும் பூமிக்கிறது இப்பதான் அல்லாஹ் பூமிக்கு இறக்குறான் பூமியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜஸ்ரூல் யாகூத்தில் அல்லாஹ் இறக்கினார் மரகதத்தின் தீவு ஜஸ்ரூல் யாகூத் என்பது ஸ்ரீலங்காவுடைய பழைய பெயர் ஸ்ரீலங்காவுடைய பழைய பெயர் என்ன என்ன தெரியுமா பழைய பெயர் ஸ்ரீலங்கால என்ன ஜஸ்ரூல் செல்லுங்களேன் கொஞ்சம் உங்களோட நாட்டு பேர் நீங்களா செல்லுங்களேன் என்ன அசுவர் ஜஸ்ரூல் விட்டு கொண்டு வந்தீங்களோ அந்த நாடு அப்படி மரகதமா தான் இருக்கு முத்து மரகதத்தின் தீவு ஜஸ்ருல் யாகூத் மக்காலுல் கிதாபின் உஜூபத்துல் ஹிந்த் இந்தியாவின் ஆச்சரியம் இந்தியாவின் ஆச்சரியத்தில் உள்ள ஊர் தான் ஸ்ரீலங்கா பழைய ஜஸ்ரூல் யாகூத் ஜஸ்ரூல் யாகூத் தான் சைலானாக சிறந்தீபாக சிறந்தீப் ஸ்ரீலங்காவாக எப்படியோ உருமாறி வந்துச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காவில் தான் இறக்கப்பட்டாங்க என்பதற்கான தகவல்கள் பல உலமாக்கள் எழுதி வச்சிருக்கு பல உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறார் அதுல சரந்தீப் இறக்கப்பட்டார்கள் சைலான் இறக்கப்பட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் தான் சிவனோடி பாதம் அலையில் இருக்கிற பாதம் அப்ப கேட்பாங்க மத்த பாதம் எங்க மத்த பாதம் எங்க தெரியாது இதுதான் சொல்லலாம் எப்படி பாதம் வந்துச்சு அவ நீங்க மக்கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் இருக்க இல்லையா மக்கா இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் மக்கள் இருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் ஸ்ரீலங்கா இருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் ஸ்ரீலங்கால தான் இருந்தாங்க என்று ஸ்ரீலங்காவே சுவடிக்கூடம் இருக்கு ஜாவத்தையில ஜாவத்தை போனீங்கன்னா சுவடிக்கூடம் இருக்கு ஸ்ரீலங்கால பழைய வரலாறுகள் தொகுப்பு இருக்குது சுவடிக்கூடம் போய் தெரிவிப்பார் மூன்றாவது 60 முழ கபறுகள் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான்
மண்டபத்தில் தலை மன்னார்னு ரெண்டு கபர் இருக்கு, 60 மொழம், 40 மொழ அவுலியாக்களுடைய கபர் ஸ்ரீலங்கால ரெண்டு இருக்கு. மாத்தலையில கோட்டைப்படையில் இருக்கு, மாத்தலையில கோட்டைப்படையில் 40 மொழ அவுலியாக்களுடைய கபர் இருக்கு. ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் தான் காபீல் ஹாபீலுடைய கபர் இருக்கு, 60 மூலம் காபீல் ஹாபீல். அப்ப ஸ்ரீலங்கால இருந்து தனுஷ்கோடி, தனுஷ்கோடியிலிருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துக்கு வெளியான அப்படியே போக வேண்டியது உலகத்துக்கே போயிருக்கலாம். அதனாலதான் தலை மன்னார்ல பாத்தீங்கன்னா ஆதம் ஆளும் இருந்துச்சு பழைய வரலாற்று. இப்னு பத்தூதா உலக வரலாற்று தஞ்சாவூர்ல பிறந்தவர், மொரோக்கோவில். இப்னு பத்தூதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதத்தை பார்க்கறதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு வந்தார், புத்தளத்தால வந்தார். உலக வரலாற்று ஆசிரியர் ஒருவர் தான் இப்னு பத்தூதா. அல்புலைலா வலைலா 1001 இரவுகள் என்றது புத்தகம் இருக்கு, படம் ஒன்று பார்த்துருக்கீங்க, அது ஒரு புத்தகம் அல்புலைலா வலைலா. தனி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகள்னு ஸ்ரீலங்கால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம். சரி, எத்தனையோ வரலாற்று தகவலை வைக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எங்கட நாட்டில் தான் இறக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததோட சொர்க்கத்தில் சாப்பிட்டு அந்த மரத்துடைய டாய்லெட் போனார், டாய்லெட் போனதோட தான் அவரால் தாங்க முடியல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல்அதா வஆஃபானி என்ற துஆ ஓதினார். யா அல்லாஹ் மன்னிச்சு என்ன முதல் முதலாக டாய்லெட் போயிச்சப்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல்லாண்டு காலமாக வானத்தை கூட தலையை தூக்கி பார்க்கல, வெக்கத்து. இவ்வளோ பெரிய ஒரு நியமத்தை இழந்துட்டேனா, கண் இருக்கும் பொழுது கண்ணுடைய நியமத்தை விளங்காது, கண் போனாதான் வரும். சொர்க்கத்துல வாழும் பொழுது சொர்க்கத்துடைய நியமத்தை விளங்கல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இறங்கினத்துக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிச்சு, நான் இவ்வளோ பெரிய ஒரு இன்பத்தை விட்டுட்டேன். அப்பதான் அல்லாஹ் என்ன செஞ்சார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் துவா ஒன்று படிச்சு கொடுத்தார். அந்த துவாவை நீங்க செய்ய, நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், மன்னிப்பேன். அந்த துவாவை போத போறோம், சொல்லுங்க. காலா ரப்பனா வலம்னா எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், சும்மா ஒரு மரத்தை திங்க போய் வந்து எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம். சொல்றாங்க 40 ஆண்டுகளாக சுஜூதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், قال بيتو بعضكم لبعض ادو ஊவிக்கு போங்க, ஒத்தருக்கு ஒத்தர் நீ விரோதி தான், நீங்க ஒத்தருக்கு ஒத்தர் நீங்க யாரு நீதான ஒத்தர் ஒத்தர் கண்ணு காட்டிடாத, சும்மா முகப்பதிகம் சிரிச்சிருக்கோம் நாங்க, என்ன முகப்பதிகம் செஞ்சிருக்கோம், சிரிச்சிட்டு இருக்கிறோம், உள்ளுக்கு வாப்பா ஒத்தரை கூட வட்டி வெடித்துருவோம். அதுதான்
وجنالك بوبي لوالد ومتاع الى حين وجنالك அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 1000 வருடம் ஆயுள் கொடுத்தார் எத்தனை வருடம் எத்தனை வருடம் 60 முழம் எப்படி இருந்திருப்பார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் 1000 ஆண்டு பூமியில வாழ்ந்தார் பூமியில வாழ்ந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெட்டை ரெட்டை புள்ளையும் கிடைக்கும் ஒரே தரத்துல ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் ரெட்டை ரெட்டை புள்ளையும் கிடைக்கும் அதுல கிடைச்ச புள்ளதான் காபீல் ஹாபீல் காபீல் ஹாபீல் அல்லாஹ் அவங்களோட சரித்திரத்தை குர்ஆன்ல சொல்ற காபீல் ஹாபீல் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க சொந்த சகோதரர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பொறாம போட்டியும் வந்துச்சு ஹாபீல் நல்லவர் காபீல் மோசமானவர் ஹாபீலுடைய சதக்கா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் காபீலுடைய சதக்கா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளு அந்த காலத்துல சதக்கா ஏற்றுக்கொள்றா என்னண்டா நெருப்பொண்டு வந்து அந்த சதக்காவையும் மத்த வச்சு அதான் ஏற்றுக்கொள்ற சாப்பிடல சதக்கா காபீலுக்கு ஹாபீலோட கோபம் வந்துச்சு சொன்னா கொள்ளுவன்டா இவர் சொன்னார் ஹாபீல் சொன்னாரு லைம் பசத்த இலையே ஏதற்கலை தப்புலனி மாணவி வாசி நீ என்ன கொல்ல வந்தா நான் உன்ன கொல்ல மாட்டேன் கொண்டுட்ட உலகத்துல நடந்த மோசி போல தப்சீர்கள் சொல்றாங்க சகோதரன் கொலை செஞ்சு அடக்க தெரியாது மையத்தின் ஒரு மௌத்துள்ள சகோதரனுடைய மையத்தை உடம்புல எடுத்துட்டு 6 மாதமா சுத்துறான் எப்படி அடக்குறது எப்படி அடக்குறது மையத்தெல்லாம் பத்த வச்ச நேரம் பார்லிமெண்ட்ல ஒரு ஷைத்தான் கதைச்சான் குருவான் எங்கே மையத்தை அடக்குறத பத்தி இல்லை நான் 10 தடவை குருவான வாசித்து விட்டேன் அவனுக்கு படவே இல்லையா குருவான் பாலிமூர்த்த கேட்டுக்கீங்க 10 தடவை குருவான வாசிச்சா எவ்வளவு பொய்யா அது 1 தடவை கிடைக்க இல்லையா மையத்தை அடக்கிறது 10 வச்சம் நாசமா போயிட்டேன் எல்லாரும் நாசமா போயிட்டேன் ஒரு காகத்தை அனுப்பினான் அல்லாஹ் காகத்தை அனுப்பி அல்லாஹ் என்ன செய்தார் எப்படி மையத்தை அடக்குறன்னு படிச்சு கொடுத்தார் அதுக்கு பிறகுதான் காபீல் ஹாபீல் அடக்கம் செய்தார் இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெட்டை ரெட்டை புள்ளையும் கிடைக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மக்காவிலே இருந்துட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காவில் இருந்து 60 ஹஜ் செஞ்சிருக்கார் நடந்து ஹிந்துன்றது அப்போ உள்ள ஸ்ரீலங்காவில் சேர்ந்தது ஹிந்து ஹிந்திலிருந்து 60 ஹஜ்ஜுக்கு நடந்து போயிருக்கிறார் இப்படியே வாழும் பொழுது அல்லாஹ் ஒரு தடவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் காட்டான் உட பிள்ளைகளை கொஞ்சம் பாரு அதுவும் அழகான பிள்ளை ஒன்று பார்க்கிறார் பிள்ளைகளுடைய நெத்தில அவங்க வாழ்ற ஆண்டு எழுதப்பட்டிருக்கு எத்தனை ஆண்டு வாழுவாங்க அப்ப அழகான பிள்ளை ஒன்று பார்த்துக்கிட்டா இது யார் வழக்குகள் சொன்னாங்க இதுதான் அவனோட மகன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரோட நெத்தில் இருந்து 60 வருடம் தான் வாழுவார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வருடம் அல்லாஹ் கொடுத்திருந்தேன் உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடக்கத்தை சொன்னாங்க 8 வயசுல 40 வருடம் கொடுக்கு தாவூதுக்கு அலைஹிஸ்ஸலாத்துக்கு 40 கொடுக்கு சொன்ன சரி கொடுத்தாச்சு இவருக்கு எத்தனை இப்ப பேலன்ஸ் 960 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து 1000 வருடம் தான் பாருங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க இப்படியே வாழ்ந்து 960வது வயது மனத்தின் மௌத்து வாரம் உயிரெடுக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க எனக்கு வந்தீங்க உயிரெடுக்கு இன்னும் 40 வருஷம் பேலன்ஸ் இருக்குது மனக்குள் மௌத்து சொன்னாங்க மகனு கொடுத்தீங்களே அண்டையில் இருந்ததானா எழுத தொடங்கின எல்லாத்தையும் வாக்கெழுது கொடுத்தா எழுது அதுக்கப்புறம் ஆதம் அலை
எல்லாம் கூப்பிட்டு சொல்றார், மகன் பழம் சாப்பிட ஆசையா இருக்குது. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் பழம் வாங்க போறாங்க. பழம் வாங்க போற நேரம் வழக்குகள் மண்வெட்டிகளோட வாரம். கேட்டா எங்க போறீங்க? இல்ல வாப்பா பழம் ஆசைப்பட்டாரு, பழம் வாங்க போறோம். பாப்பா கேட்டது சொர்க்கத்துடைய பழம், ஒரு உயிரெடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிர் எடுத்துட்டு அது பொருட்டு செஞ்சாங்க. கபர்களை தோண்டி இப்படித்தான் அடக்கிறது அப்படின்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அடக்கம் செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்க இருக்குது? ஈராக்ல, பலஸ்தீன்ல, சில உலமாக்கள் ஹிந்துல, அது ஸ்ரீலங்கால இருக்கலாம் என்று சொல்றார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்குது ஜித்தாவில். சந்தித்த இடம் தான் அரஃபா மலை. அரஃபா என்றால் ஒருவருக்கொருவர் சந்தித்த இடம். அரஃபாவில் தான் சந்தித்தாங்க ரெண்டு பேரும். ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மவுத் அப்ப இருந்த பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு கவலையாக இருக்கு. பாபா மவுத் ஆகிறார் அப்படி. ஆனா அந்த காலத்துல சிலை வணக்கம் இருக்கல, எல்லாருமே அல்லாஹ்வை தான் இபாதத் செய்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை இன்று ஓதிய சூரத்துல் அஆராஃபுடைய ஆயத்துகள் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது வானத்தில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன்றேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? முதலாவது வானத்துல சந்தித்தாங்க. இப்ப உலகத்தில் ஆதமுடைய பிள்ளைகள் தான் உலகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அபிமானங்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.